வணக்கம். இன்று டிசம்பர் 19, 2018. மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் நாகை மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியாநாதன். வேதாரண்யம் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை சாலை ஓரமாக கொட்டுவதாகவும், இதனால் அருகில் வசிக்கும் மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனை அப்புறப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த அகரக்கடம்பனூர் ஊராட்சி தெற்கு தெருவில் அதிமுக கொடியேற்று விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் சிவா தலைமை தாங்கினார். மாவட்ட இணை செயலாளர் மீனா, கீழியூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் பால்ராஜ், கீழ்வேளூர் ஒன்றிய துணை செயலாளர் தையல் நாயகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து பேசினார். அப்பொழுது அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினர். அதேபோல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல்வேறு நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார். மேலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஓரிரு நாட்களில் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். நாகூர் அருகே சன்னமங்கலம் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தின் நுழைவு வாயிலில் பனங்குடி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு கிராம பொதுநல சங்கத்தின் பொருளாளர் உமாநாத் தலைமை தாங்கினார். முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தங்கவேல், சென்னை பெட்ரோலிய கார்பரேஷன் நிறுவன ஒப்பந்த தொழிலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கஜா புயலுக்கு பிறகு சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனம் சார்பில் பனங்குடி கிராம மக்களுக்கு நிவாரணம் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் தமிழக அரசை கண்டித்தும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 100 பெண்கள் உட்பட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி நாகை மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 36 இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நெகிழி மாசில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. இப்பேரணிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். மாயூரம் நகர கூட்டுறவு வங்கி தலைவர் செந்தில்நாதன், மருத்துவர் ராஜசேகர், நகராட்சி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சீர்காழி தாடாளன் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பரமபத வாசல் திறப்பு நேற்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி அருகே உள்ள இருக்கூர் ஆரம்ப துணை சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் மற்றும் செவிலியர் நியமிக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மேலும் நாகை மாவட்டத்தில் இன்று மழை பொழிய வாய்ப்பில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் உங்கள் மாவட்டத்தின் முக்கிய நினைவுகளை உலகிற்கு தெரியப்படுத்த 9442879388 என்ற எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நன்றி.